இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவருடைய வார்த்தை நோவாவின் வாழ்விலிருந்து கற்றுக் கொடுக்கும் ஒரு காரியம் கீழ்ப்படிதல். உத்தமனாய் வாழ்ந்தவன், பொல்லாத சந்ததிக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதவன், கர்த்தருடைய கண்களில் கிருபைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்று அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடாமல் தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அது அப்படியே செய்தான். அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று ஒரு அற்புதமான ஒரு முடிவை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது கடைசி வரைக்கும் தொடரப்பட வேண்டிய ஒரு செயல், தேவனுடைய திட்டத்தில் இணைந்து செயல்படுவது, தேவனுடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவது, தேவன் செய்ய சொல்லும் அனைத்து காரியங்களுக்கும் மனப்பூர்வமாய் சம்மதிப்பது, எந்த விதத்திலும் தயக்கமின்றி செயல்படுவது, அதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருப்பது, இதெல்லாம் நோவாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு காரியம். கொப்பேர் என்கிற ஒரு மரத்திலிருந்து தான் இதை செய்ய வேண்டும். இவ்வளவு நீளம் அகலம் உயரம் இருக்க வேண்டும். ஜன்னல் இப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும். மேல்தளம் கீழ்த்தளம் மூன்றாம் தளம் இப்படி தான் இருக்கணும். கதவு இப்படி தான் இருக்கணும். எத்தனை மிருகங்கள் சேர்க்கப்படணும், எத்தனை ஜோடிகள் சேர்க்கப்படணும், எப்படியெல்லாம் அவைகள் சேர்க்கப்பட வேண்டும், இவைகள் அனைத்தையும் தீர்மானித்தவர் தேவன். இதில் எதுலையுமே நோவா தன்னுடைய மறுப்பு தெரிவித்ததாக இல்லை, மாற்று கருத்துக்கள் அறிவித்ததாக இல்லை. அதனால தான் அப்படியே அவன் செய்தான், கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். உத்தமர்களே, கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர்களே, பொல்லாத சந்ததியிலிருந்து விலகி வாழ்கிறவர்களே, உங்களிடத்தில் தெரியப்படுத்த வேண்டிய தேவ திட்டம் ஒன்று உண்டு. நீங்கள் தேவனுடைய மனதை புரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற விருப்பம் அவரிடத்தில் உண்டு. அவர் செய்ய சொல்லும் அனைத்தையும் மறுக்காமல் செய்யும் மனம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அவர் சொன்ன அனைத்தையும் தவறாமல் நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். இதை நாம் செய்வோமானால் அழிந்த அந்த மனுக்குலத்திலிருந்து நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டான். அது மாத்திரமல்லாமல் புதிய தலைமுறையை, புதிய சந்ததியை இந்த பூமியின் அடுத்த நிலைக்கு அவன் எடுத்து செல்ல பொறுப்பில் வைக்கப்பட்டான். இதை போல ஆண்டவர் உங்கள் மூலமாய் அநேக காரியங்களை புதிதாக செய்ய விரும்புகிறார். புதிய துவக்கங்கள் உங்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். இதற்கெல்லாம் தேவை கீழ்ப்படிதல். அர்ப்பணிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். தகப்பனே, கீழ்ப்படிதலுக்கு எங்களை நோவாவை போல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜெயகுமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, Surandai.